ஹலோ மதன், ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சித்த மருத்துவ உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு டிடெக்ஸ் டியூட்டி டாக்கோட 15th செஷன். இன்னைக்கு இந்த செஷனோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இதுநாள் வரைக்குமே இந்த செஷன்ல ஒரு பேசப்படாத ஒரு டாபிக் மகளிர் நல மருத்துவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மகளிர் நல மருத்துவம் பத்தி பேசலாம், அதோட மேஜர் ரோல் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனி ஒரு பலம் நம்முடைய இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் பட்டாளம், அந்த இளைஞர்கள் சக்தி. ஒரு வளமான நலமான துடிப்பான இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் ஒரு நாட்டோட முன்னேற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அதை சார்ந்துதான் இருக்கும். ஸோ அந்த வளமான நலமான இளைஞர்கள் உருவாவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நலமான குழந்தைகள். நலமான குழந்தைகள் உருவாவதற்கு காரணம் யாரு? ஹெல்த் வெல்த்ல ரெண்டுலையுமே சிறந்த அந்த பெண்கள் சமுதாயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சமுதாயத்துல இன்னைக்கு எத்தனையோ டிசீசஸ், அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாலையும் அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுதல்னாலையும் எவ்வளவோ நோய்கள் ஏற்பட்டு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த பெண்கள் சமுதாயத்துல வந்து இன்னைக்கு பரவலாகவே எல்லார்கிட்டையுமே அந்த விரல் விட்டு எண்ணிரலாம், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசார்டர்ஸால பாதிக்கப்படாத பெண்களை விரல் விட்டு எண்ணிரலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சமுதாயத்துல. ஸோ அந்த நோய்களை பத்தி நம்மளுடைய சித்த மருத்துவத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த நோய்களோட மருத்துவ வழிமுறை என்ன, அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், அதுக்கு நம்மளால எப்படி மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பல கேள்விகளுக்கு தன்னுடைய தேடல்கள் மூலமாக விடையளிப்பதுதான் இந்த செஷன். மகளிர் மருத்துவத்தின் மேல தான் கொண்ட ஈடுபாடின் காரணமாக தன்னுடைய தேடலை தொடங்கி தன்னுடைய தேடலின் வாயிலாக கிடைத்த அனைத்து விஷயங்களையும் அவருடைய அறிவியல் சார்ந்த ஒப்பீடுகளையும் இன்றைக்கு நம்மோடு வழங்க இருக்கிறார் எங்களுடைய ஏடிஎஸ்விய சித்த மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவி வர்ஷா ரோஜி. வணக்கம் வர்ஷா ரோஜி. வாழ்த்துக்கள் வர்ஷா ரோஜி, நீங்க இப்ப தொடரலாம். நன்றி உலகமாதவன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் வர்ஷா ரோஜி. ஐ எம் டூயிங் மை ஃபைனல் இயர் பிஎஸ் சர்வீஸ் இன் ஏடிஎஸ்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் தி ரிசர்ச் டைஜஸ்ட் டீம், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சிருக்காங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் தெம் ஸோ மச். தென் I would like to thank my college president, Dr. T. Mohan Raj. He supported me a lot for this project. And then I would like to thank my friend, Dr. Ulaga Madhavan, who insisted me to do this. Okay, session kula polama. இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்டிலிட்டி சம்பந்தமான இது அண்ட் கீ மெடிசன் பத்தி இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். ஃபர்ஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி. எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்ஃபர்டிலிட்டி. இந்தியாவில் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையர் ஆகிட்டே வருது. ஸோ வித்தின் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ரீஸ்டாக இருக்கு. ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ வந்து 2018ல் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினதுல வந்து என்னன்னா, அவுட் ஆஃப் 6 கப்பிள்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கப்பிளுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதாவும், மொத்தமா இந்தியன் பாப்புலேஷன்லன்னு பார்க்கும்போது 27.5 மில்லியன் கப்பிள்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் வி நோ, செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இஸ் இந்தியா. வி ஹாவ் அவர் டிக்ளைன் இன் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகே, இப்போ இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வேணாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டினா அப்படின்னா மெடிக்கல் டேர்மில் வந்து பார்க்கும்போது, விச் இஸ் த ஃபெயிலியர் டு கன்சீவ் வித்தின் 1 or more years ஆஃப் ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் காய்டஸ். இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத வி ஹேவ் பீன் கிளாசிஃபைங் இன் டூ ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் சீன் தட் ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, த உமன் ஷீ இஸ் நவர் கன்சீவ்ட் எட் அப்படிங்கிறவங்கள ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டியும், செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து உமன் ஹூ இஸ்
conceived or gave birth to a child previously, but she is unable to conceive subsequently. Adha da primary infertility, secondary infertility ya paakrom. Then வாட் வில் பி தி எசென்சியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் கன்செப்ஷன், ஒரு கன்செப்ஷன் ஆகுறதுக்கு என்னெல்லாம் ஒரு எசென்சியல் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேர் ஷுட் பி அ ஹெல்தி ஸ்பெர்மட்டோசோவா விச் ஷுட் ஃபியூஸ் வித் தி ஊசை டு ஃபார்ம் அன் ஹெல்தி எம்பரியோ, அண்ட் தி ஸ்பெர்ம் ஷுட் பி மொட்டைல் விச் ஷுட் அப்சன்ஸ் த்ரூ தி சர்விக்ஸ் யூட்ரைன் கேவிட்டி அண்ட் ஃபெலோபியன் டு ரீச் தி ஊசை, அண்ட் தி ஸ்பெர்ம் ஷுட் அண்டர்கோ கெப்பாசிட்டேஷன் அண்ட் அக்ரோசோம் ரியாக்ஷன் அண்ட் அன் ஓவேரியன் ஃபேக்டர், ஓவிலேஷன் நடந்து ஓவேரி இதாக இருக்கணும் இல்லையா. So that it also depends on the ovarian factor and it also depends on tubal patency. Fallopian tube abingiradhu vandu patent ah irukkum bodhu da that motile sperm will be reaching embryo oocyte and there will be a conception. Then the spermatozoa should be fertilized oocyte. And coming next to endometrium abingiradhu paakkum bodhu adu oru நார்மல் திக்னஸ் நிதேசன் ஆகிறதுக்கான திக்னஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த எண்டோமெட்ரியம் ரிசப்டிவாக இருக்கணும் எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் கம்மிங் டு கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ஃபங்க்ஷன் அண்டில் தி பிளாசண்டா டேக்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வர்ஷா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க. வர்ஷா எஸ் ப்ளீஸ் கண்டினியூ. சாரி நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் பேசினது கேட்டுச்சா? இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. थैंक यू. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்டிலிட்டி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரீசன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். இட் மே பி வித் மேல் ஃபேக்டர் ஆர் ஃபீமேல் ஃபேக்டர் ஆர் இட் மே பி கம்பைன்ட் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம். தென் அன்எக்ஸ்பிளைன்டா கூட இன்ஃபர்டிலிட்டி இருக்கா. ஸோ வந்து மேல் ஃபேக்டர் விச் ஹேஸ் 30-40% இன்ஃபர்டிலிட்டிக்கான ரேட் வந்து, ஃபீமேல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 40%-55%, தென் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 அண்ட் அன்எக்ஸ்பிளைன் வந்து 10% வந்து இன்ஃபர்டிலிட்டியில வந்து ப்ளே பண்ணுது. தென் வி ஆல்வேஸ் கம்பேர் அவர் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் வித் தி மாடர்ன் டிசீசஸ் எல்லாம். ஸோ வி ஆல்வேஸ் கம்பேர் வித் அவர் சிம்டம்ஸ் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மாடர்ன் டிசீசஸ் அது கூட தான் இது பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் மலடு அப்படிங்கிறது இன்ஃபர்டிலிட்டி. ஓகே அப்போ வந்து ஆண் மலடு அப்படிங்கிறது வந்து ஐ கம்பேர் இட் வித் மேல் ஈடியாலஜிக்கல் ஃபேக்டர் அண்ட் பெண் மலடு அப்படிங்கிறத ஃபீமேல் ஈடியாலஜிக்கல் ஃபேக்டர் கூட கம்பேர் பண்ணுறேன். தென் காகமலடு அண்ட் கதலி மலடு விச் இஸ் கம்பேர்ட் டு செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஆதி மலடு விச் இஸ் கம்பேர்ட் டு பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி வித் ஆண் மலடு. ஆண் மலடு இது இன் திஸ் போட்டோ இஸ் டேக்கன் ஃப்ரம் அறிவியல் சிந்தாமணி, ஆத்தர் வந்து டாக்டர் டி மோகன்ராஜ். இந்த ஆண் மலடு அப்படிங்கிறது வந்து இந்த வேர்சஸ்ல சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எடுத்து ஐ ஹவ் கம்பேர் இட் வித் இன்ஃபர்டிலிட்டியோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கூட கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ வாட் ஆர் ஆல் த கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது விந்து பலமின்றி அப்படிங்கும்போது எனி டிஃபெக்ட் இன் தி ஸ்பெர்ம் அப்படின்னு ஸ்பெர்ம்னால ஒரு ஹெல்தி ஸ்பெர்ம் வந்து இருக்கணும். ஸோ டு ஜாயின் வித் த ஊசை டு ஃபார்ம் அன் ஹெல்தி எம்ப்ரியோ. ஸோ அந்த ஸ்பெர்மில் வந்து டிஃபெக்டாக இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணலாம். ஒரு நார்மலாக வந்து எஜாகுலேட் பண்ணுறதுல வந்து டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 39-9.28 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம். அந்த ஸ்பெர்ம்லேயுமே வந்து 30% ஆஃப் ஸ்பெர்மாவது வந்து நார்மல் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து காஸ் பண்ணலாம், மேபி ஃபர்டைல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ வந்து டிஃபெக்ட் இல்லாத ஸ்பெர்ம் வந்து இருக்கிறது ரொம்ப இதானது. ஸோ அதை வந்து நான் அது கூட கம்பேர் பண்ணிக்கேன். தென் ஜனமாக கட்டி இல்லாமல், ஸோ டிக்ரீஸ் இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்பெர்ம், 7 டென்சிட்டி வந்து கம்மியானாலும் இன்ஃபர்டைல் பண்ணலாம். இந்த டென்சிட்டி ஆஃப் 7 வந்து எப்போ கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீ எஜாகுலேஷன் இல்லை கண்டினியூஸ் எஜாகுலேஷன் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும் போதே வந்து டென்சிட்டி ஆஃப் 7 வந்து கம்மியாகுது. ஸோ அதை வந்து ஜலமாக கட்டி இல்லாமல் அப்படின்னு கூட இருப்பேங்க.
உயிர் சத்து இல்லாததால் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ரோசூஸ்போமியா, நெக்ரோசூஸ்போமியா விச் இஸ் நத்திங் பட் அ டெட் ஸ்பெர்ம் இன் அன் எஜாகுலேஷன், எஜாகுலேட்டட் செமன்ல இருக்கிற டெட் ஸ்பெர்ம் தான் நெக்ரோசூஸ்போமியான்னு சொல்றோம். த நெக்ரோசூஸ்போமியா இஸ் ஃபவுண்ட் இன் த கண்டிஷன்ஸ் லைக் இன்ஃபெக்ஷன்ல இருக்கலாம், ப்ரொலாங் நம்பர் ஆஃப் எஜாகுலேஷன் அண்ட் ஹார்மோனல் காஸ், தென் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ் அண்ட் எபிடைமிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நெக்ரோசூஸ்போமியா வந்து இருக்கலாம். தென் சிறுநீர் நுழைப்போலே ஆகும் அப்படிங்கறது ஸ்பெர்மட்டா ஏரியா குறையும், இச்சை குறைந்துள்ளது அப்படின்னா டிக்ரீஸ் செக்ஷுவல் டிசைர் குறையும். இந்த சிம்டம்ஸ் தான் கம்பேர் பண்ணிக்கேன். தென் வி ஆர் கம்பேரிங், தென் வி ஆர் கம்மிங் டு பெண் மலடு. பெண் மலடு இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் கம்பேரிங் தி கலர் ஆஃப் மென்சுரேட்டிங் பிளட், இது கம்பேர் பண்றாங்க. ஸோ அது வந்து சப்போஸ் இட் மீ சிவன், இதுல என்னென்ன கலர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, சிவப்பு, மஞ்சள், கருப்பு, நீ போல, சீல் போல, அந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் வந்து வரும்போது அவங்கெல்லாம் இன்ஃபர்டைல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன்லையும் என்ன மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கெனாரி கிரேன்பெரி பெரி அப்படிங்கறது வந்து நார்மலான மென்ஸ்ட்ரேஷன், ஹெல்தியான மென்ஸ்ட்ரேஷன், மென்ஸ்ட்ரேட்டிங் உமன் ஆகும். ஆரஞ்ச்னா ஆரஞ்ச் அண்ட் கிரே ரெட் மிக்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரியும், பிளட் கிளாட்ஸ் வந்து மென்சுரேஷன்ல வரும்போது மேபி தேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆர் வாட்டரி ஆர் பிங்கிஷ் கலர்ல வரும்போது தே மே ஹாவ் ஃபைப்ராய்ட், ஆர் பர்ஸ் வந்துருக்கும்போது ஏபி இன்ஃபெக்ஷன், பிஐடி, அந்த மாதிரி வந்து மென்சுரேஷன் பிளட் கலர்ஸையும் அதுக்கான ஃபேக்டர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஐ கம்பேரிங் தட் வித் பென் மலடு. தென் நெக்ஸ்ட் வந்து காகமலடு. ஆஸ் ஐ செட் இயர்லியர், காகமலடு அண்ட் கதரி மலடை நம்ம ரெண்டுமே வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த காகமலடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு இரண்டு குழந்தைகள் பெற்றிருப்பர், அதன் பின் கருத்தரிக்காது மலடியாவர். ரெண்டு பிரெக்னன்சி, ப்ரீவியஸ் டூ பிரெக்னன்சிஸ் ஆர் பர்த் ஆஃப் தி சைல்ட், அப்புறம் தென் சப்சிக்யூவெண்ட் இன்ஃபர்டிலிட்டி இஸ் நோன் அஸ் காகமலடு, காகமலடுன்னு சொல்றாங்க. தென் த காகமலடுல இருக்கிற சிம்டம்ஸ்ல எதை வந்து ஐ கம்பேர் வித் இன்ஃபர்டிலிட்டி இஸ் சுரையானது கெட்டுப்பட்டு அப்படிங்கறத வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறையும், மேபி எனி ப்ராப்பர் எண்டோமெட்ரியல் திக்னஸ் இல்லைன்னா வந்து நிடேஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் எண்டோமெட்ரியல் திக்னஸ் also increases in the condition like endometriosis, fibroid uterus, adenomyosis and so on. Then sadai kallu pol irukum abingiradha vandu myometrium thickens, idhuvum adhe maadhiri dhaan fibroid anala adenomyosis, endometriosis and the maadhiri condition la myometrium thicken aagum bodhu blood vessels formation and maadhiri edhuvume vandu oru healthy ana embryo implant aagi adu valaradhukana endha oru idhaiyum kudukama irukalam. ஓகே, தென் ஐ கம்மிங் வித் கதலி மலடு. கதலி மலடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்னன்னா ஒரு குழந்தை பெற்றெடுப்பால் அதன் பின் மாதவிடாய் மாறி இளமையிலேயே மலடி ஆவல். ஸோ த ஃபீமேல் ஹூ பிகம் இன்ஃபர்டைல் ஆஃப்டர் தி பர்த் ஆர் பிரெக்னென்ட் ஆஃப் அ ஒன் சைல்டு, ஒரு ஒரு குழந்தை வந்து இதான கன்சீவ் ஆன பிறவோ இல்லை பர்த்துக்கு அப்புறமோ இஃப் ஷீ பிகம் இன்ஃபர்டைல் இஸ் வித் காக மலடு, கதலி மலடு. அண்ட் கதலி மலடோட என்னென்ன சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் நான் வந்து இன்ஃபர்டிலிட்டி கூட கம்பேர் பண்ணிக்கணும். இருதினமும் சுரங்கியே கட்டி உறவா இருக்கும் அப்படிங்கிற போது பிரெஸ்ட் அட்ரோஃபியும், இடுப்பு கத்து போலவும் அப்படிங்கிறத ஒபிசிட்டியும், கண்ணம் வெளுக்கும் அப்படிங்கறத வந்து அனீமியா கூட, யோனி அது இறுக்கி கடிதாகுதே அப்படிங்கறது தின்னிங் ஆஃப் வெஜைனல் வால் அப்படிங்கிறது கூடயும் கம்பேர் பண்றேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது எனக்கு கம்பேரிங் இட் வித் கதலி மலடு அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஷீஹான் சிண்ட்ரம் கூடயும் வந்து மிமிக் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஷீஹான் சிண்ட்ரம் விச் இஸ் அ போஸ்ட் பார்ட்டம் பிரிட்டரி நெக்ரோசிஸ் விச் ஆல்சோ இன்டியூசஸ் பிரெஸ்ட் அட்ரோஃபி, ஒபிசிட்டி, அனீமியா, பியூபிக் ஹேமனோரியா, லாஸ் ஆஃப் பியூபிக் ஹேர், வெஜினல் வால் ரைனஸ் அண்ட் females who are affected by Sheehan's syndrome have a very less chance to conceive. So maybe the Sheehan's syndrome could compare, we are not that strong and that in the disease dhaan nama vandu siddha kuda compare idu pandrom abingiradhu kedaiyadhu. We always do
கம்பேரிசன் வித் த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஒன்லி. ஸோ இதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே ஷிஹான் சிண்ட்ரோம் கூட மாதிரியும் மிமிக் பண்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். தென் கம்மிங் டு ஆதிமலடு. ஆதிமலடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விச் இஸ் ஐ கம்பேரிங் இட் வித் பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. இதுல வந்து என்ன சிம்டம்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வயிறோடு இடுப்பு தானும் நிலை சீலை உரல் போல வீங்கி தரைக்கும் உரல் மாதிரி. ஸோ தேர் சேயிங் அபவுட் ஒபிசிட்டி. தென் கொங்கையானது இருந்துமே சுருக்குமே அப்படிங்கிற போது பிரெஸ்ட் அட்ரோஃபி. ஸோ ஒபிசிட்டி ஃபாலோட் பை பிரெஸ்ட் அட்ரோஃபி. ஒபிசிட்டிலையும் வந்து ஹைப்போ ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டேட் வந்து இருக்கும். தென் வந்து ஹைப்போ ஈஸ்ட்ரோஜெனிக் ஸ்டேட் இருக்கும். ஸோ பெஸ்ட் அட்ரோஃபியில வந்து ஹைப்போ ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டேட்டும் ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜெனிக் ஸ்டேட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பிரெஸ்ட் அட்ரோஃபி. ஓகே, ஆஸ் வி ஹாவ் சீன் அபவுட் சித்தா கம்பேரிசன் வித் மாடர்ன். ஸோ ஐ ஹாவ் சம் தாட்ஸ் சம் டு சே அபவுட் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் இன் மேல் அண்ட் எக்ஸெட்ரா அண்ட் ஸோ ஆன். இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதை நாலு இதுக்களை கீழே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ டிஃபெக்டிவ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மேபி எனி அப்னார்மலிட்டிஸ் இன் தி ஹார்மோனல் லெவல்ஸ் மே லீட் டு டிஃபெக்டிவ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஒரு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்து இருக்கணும். ஸோ ஒலிங்கோசூஸ்பர்மியா அந்த மாதிரி இல்லை கண்டிஷன்லாம் இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தென் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எஃபரண்ட் எக்ஸ் சிஸ்டம் மேபி டியூ டு எனி இன்ஃபெக்ஷன் ஆர் பேட்டர்னன்சி ஆர் கன்ஜென்டல் டிஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கலாம். தென் ஃபெயிலியர் டு டெபாசிட் ஸ்பெர்ம் ஹை இன் வெஜினா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரீ எஜாகுலேட்ரி ஹைபோஸ்பாடியோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து வரும். தென் எரர்ஸ் இன் செமினல் ஃப்ளூவிட். ஆஸ் ஐ சட் ஏர்லியர் செமினல் ஃப்ளூவிட் எரர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகும் போதே வந்து இதாகலாம். தென் வந்து லோ ஃபக்டோஸ் கண்டென்ட் இல்லைன்னா ஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது செமினல் ஃப்ளூவிட் எரர் வந்து இருக்கலாம். ஓகே, தென் கம்மிங் டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் ஃபீமேல்ஸ் அதை வந்து ஓவேரியன் ஓவுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் டியூபல் டிசீஸ் யூட்ரைன் ஃபேக்டர் சர்விக்கல் ஃபேக்டர் பெல்விக் எண்டோமெட்ரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தே ரேஷியோ இஸ் ஓவுலேட்டரி ஃபங்க்ஷன் விச் ஷேர் 30-40% அண்ட் டியூபல் டிசீஸ் விச் ஷேர் 25-35% அண்ட் யூட்ரைன் ஃபேக்டர் இஸ் 10% அண்ட் சர்விக்கல் ஃபேக்டர் இஸ் 5% அண்ட் பெல்விக் எண்டோமெட்ரியஸ் இஸ் வெரி ரேர் 1-10% தான் இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஓவேரியன் ஃபேக்டர்ஸ் கீழே பார்க்கும்போது ஆன் ஓவிலேஷன் ஆர் ஓலிங்கோ ஓவிலேஷன் விச் மே பி டியூ டு improper HPO axis, decreased ovarian reserve, maybe due to a decrease in quantity or quality of eggs, or a luteal phase defect அப்படின்னு பார்க்கும்போது progesterone decline ஆகும்போது luteal phase அப்படிங்கிறது வந்து shortening ஆகி இருக்கலாம். அதனால infertility cause ஆகுது. And luteinization of unruptured follicle அப்படிங்கும்போது a follicle which is trapped inside a ovum which is trapped inside a follicle. Tubal factors பார்க்கும்போது there must be a patent tube, a fallopian tube for the ascent of the sperm and to meet the oocyte to get fertilized and the tubal patency la vandu tubal patency vandu tadukra madriyana cause appdin solli paakumbodhu that is peritubal adhesion, endosalpingeal damage, salpingitis, tubal endometriosis, polyps, tubal spasm and the manila. Then coming to uterine factor appdin paakumbodhu inadequate secretory endometrium, uterine hypoplasia, fibroid uterus and endometriosis, uterine cysts and congenital defect. Then cervical factor appdinga paakumbodhu congenital elongation of cervix and uterine prolapse which affects the ascent of the sperm. Then chronic cervicitis. In chronic cervicitis, the pleurant and excessive amount of cervical discharge which leads to cause the death of sperm and decreases the motility of the sperm. And anti-sperm antibodies and particularly anti-sperm antibodies which is secreted against the sperm which may lead to which may kill the sperm or decrease the motility of the sperm.
வெஜினல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்ரீஷியா வெஜைனா, டிரான்ஸ்வர்ஸ் வெஜினல் செப்டம், செப்டேட் வெஜினா, வெஜினைட்டிஸ் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ். அதர் தேன் தீஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பெருனியா, ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டி இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும்போது we have to avoid those things and immunological factors and sperm phagocytes idellam vandu factors of a female which lead to infertility then diagnosis first of all diagnosis abingiradhu vandu oru main ana oru thing illaya so vandu how we diagnose infertility or how we rule out the infertility abin paakumbodhu what are the investigations or what are to die investigation we have to go on is we have to take a complete menstrual history of a female and our and the basal body temperature cervical mucus study vaginal cytology and hormone estimation is important and endometrial biopsy and sonography these are all important if she has having impotent tubal fallopian tube and then the test to be done is insufflation test hysterosalpingography sonohysterosalpingography laparoscopy sperm cervical mucus contact test and these are all the investigations to be done on then coming to the treatment what are the treatments from the basic to advanced this if a female has any congenital defect the surgical correction procedures to be done and they should be advised to have a timely intercourse then if it fails we have to gone through medication then ART procedures and if so fail we have to go on with surrogacy then these are the pictures as I explained earlier if they having ovulation disorders ovulation-inducing drugs to be given and hyperprolactinemia means prolactin-suppressing drugs are to be given and uterine and tubal abnormalities are corrected using surgical procedure and cervical mucus problems mean we have to go with intrauterine insemination. Okay, as we all know, assisted reproductive technique பண்றோம் அப்படின்னா what are the techniques what are all the techniques they have been doing அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது in vitro fertilization an embryo transfer then gamete intrafallopian transfer gift and zift method then intracytoplasmic sperm injection embryo or oocyte donation and surrogacy okay next we can go with uterine fibroid fibroids abin solvom okay fibroids enna abin solli paathana which is the most common benign tumor of the uterus fibroids abingiradhu vandu காமனா இருக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங் 70% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் உமன்ல வந்து 70% ஆஃப் உமனை வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தென் வந்து 2020 பிப்ரவரி 28ல ஸ்பெயின்ல நடந்த ஒரு சிம்போசியத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்டெக்டமிக்கு வந்து காஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் தி எண்டோமெட்ரியோசிஸ் தென் இந்தியாவில் வந்து ஒரு 2020ல நடந்த ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 6% ஆஃப் தி உமன் ஆர் அண்டர்கோயிங் ஆர் அட்வைஸ்ட் டு டூ ஹிஸ்டெக்டமி and out of the 6% women who are with fibroids are advised to do hysterectomy is a 20% and women who are with menstrual abnormalities are advised to do hysterectomy is 56% okay fibroid na enna abin solittu paakalam then fibroid uterine fibroids abin solli paakumbodhu we also call it as leiomyoma myoma fibroma abin solittu solrom uterine fibroids which has very very least 0.1% da vandu adu vandu malignancy ah vandu transform aagradhukku vandu chances vandu irukku uterine fibroid it does not have any particular size or what etc it may vary from a seed size to a huge mass and fibroids which can occur in a single or multiples and uterine fibroids mukkiyamaanadhu paathana 50-75% of the women are asymptomatic ah irukranga so they doesn't show any symptom any menstrual abnormalities or any pain or nothing else
அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து இதோட யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரிவலன்ஸ் அப்படின்னா இட் மோஸ்ட்லி அக்கர் இன் த உமன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அண்ட் மோஸ்ட்லி ஹையஸ்ட் இன் வித் பி 35 to 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது இப்போ யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் விச் இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகி பக்கத்தில் இருக்க ப்ரெஷர் சிம்டம்ஸ் பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸில் ப்ரெஷர் சிம்டம்ஸ் மாதிரி காஸ் பண்ணலாம். So this is all about uterine fibroids. Then coming to the etiology of uterine fibroids, etiology of being pathona vandu, is my voice is audible? Hello? Hello? Yeah, okay, you may continue. My voice is audible, ma'am. Okay. Coming to the etiology factor yes, Varsha, you may continue. Fibroid, which is still unknown. It is still unknown, but some of them are classified, some of them are a criteria mari vechirukanga indha mari la irukalam abingirappo. So what are the those abdin paakumbodhu chromosomal abnormality la vandu irukalam enna chromosome 6 and 7 la edhavadhu alteration deletion andha mari irukumbodhu varalam. First of all fibroid uterus adhu vandu or initiation abingirathu vandu or stem cell oda இனிஷியேஷன் ஒரு ப்ரொலிஃபரேஷன்ல இருந்து தான் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. தென் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் தென் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் அந்த மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுது ஃபைப்ராய்டு யூட்ரஸ். தென் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஃப் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் ஹாவ் த ஹை சான்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு இப்போ யாருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு இருக்குன்னா பொண்ணுக்கு வரலாம். So and the mother first degree relatives abingravanga vandu they have the high risk of occurrence of fibroid uterus. Then hormones abin paakumbodhu fibroid uterus which is the estrogen dependent so and the hormones estrogen hormones vandu irukumbodhu they influence the growth of fibroid uterus. Actually fibroid uterus will regress in size after menopause as there will be a decline in the estrogen hormone. So fibroid uterus will get a decline in size after menopause and extracellular matrix vandu increase aagumbodhu which gives a fibrous content to fibroids. Coming to the types of uterine fibroids abin paakumbodhu uterine fibroids three types of classify panikanga which is intramural subperitoneal or subserosal type and submucous type and the intramural type which occurs in muscle and subperitoneal type abin paakumbodhu peritoneal cavity kitta varadhu so submucous abin paakumbodhu mucosal surface of the uterus and the side la vara fibroid abin irudha submucous fibroids nu solvanga. They are point out over in the picture la point out panitaanga paathukonga. Okay, then coming to the next slide who all have the increased risk of fibroid reduced risk abin solli paakumbodhu increased risk yaarukla abin paakumbodhu nulliparity obesity pcod irukravanga hyperestrogenic state black women black women, white women's fibroid uterus varadukana nariya chances vandirukku. Then high fat diet, family history, avangalukku la increased risk vandirukku. Then reduced risk appdin paakumbodhu multiparity, menopause, combined oocytes irukravanga, indha maari irukravangalukku la reduced risk vandirukku appdi solranga fibroid uterus ku. Then coming to the symptoms, as I told earlier, most 50 to 70% of the women are asymptomatic. If they present with any symptoms, what are the symptoms which will be the menstrual abnormalities, mainly menorrhagia or metrorrhagia, dysmenorrhea, dyspareunia, subfertility, pressure symptoms which results in constipation, frequent urination, retention of urine, அந்த மாதிரி தான். அதென் வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ் மே லீட் டு அப்டோமினல் என்லார்ஜ்மெண்ட் பெயின் ஓவர் பேக் பெயின் அண்ட் லெக் பெயின் அந்த மாதிரிலாம் வந்து காஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஃபைப்ராய்டு யூட்ரஸ். தென் கம்மிங் டு சித்தா கான்செப்ட் திரிதோஷா பற்றி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் என்ன இது பண்ணுது அப்படின்னு நம்ம சித்தா கான்செப்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு கபவாத நாடி வந்து இருக்கும். ஸோ கருப்பையை வந்து நம்ம ஆகாய பூதம் அப்படின்னு சொல்றதுனால
அபான வாயுவானது வந்து வெளியில தள்ள விடாம வந்து கபம் வந்து கருவாயினை வந்து அடைச்சிட்டு வந்து இருக்கிறதுனால வாயு வந்து உள்ளேயே நின்று வளர்ச்சியை வந்து ஏற்படுது. வாயு வந்து தண்ணிலேயே ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இஃப் இட் இன்க்ரீசஸ் ஆகும்போது அதுல இருந்து புற்றுநோயினை கூட உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து கபம் வாதம் வந்து இருக்கிறதுனால கைப்பு அண்ட் உஷ்ண வீரியத்துல உள்ள மருந்துகள் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அத வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். தென் வந்து அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டியில வந்து ஆண் மலடு பெண் மலடு வி ஆர் கிளாசிஃபைங் இட் ஆர் கம்பேரிங் இட் வித் ஃபர்டிலிட்டி ஆஃப் மாடர்ன் ஃபர்டிலிட்டி கூட இன்ஃபர்டிலிட்டி கூட கம்பேர் பண்ண மாதிரி ஹியர் ஐ ஹாவ் கம்பேர்ட் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வித் த்ரீ ஆஃப் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்பேரிங் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வித் நிதம்ப சூளை மகாயோனி தென் அனதர் ஒன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதம்ப சூளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிதம்ப சூளையில என்னென்ன சிம்டம்லாம் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது விச் இஸ் முளை தேங்காய் போல் வந்து இருக்கும் அப்படிங்கும்போது ஃபைப்ராய்டு வந்து ஹியூஜ் மாஸாக வந்து இருக்கலாம் ஃபைப்ராய்டு கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஸோ ஹியூஜ் மாஸாக இருக்கிறது. தென் சரீரம் எல்லாம் பாடி அப்படிங்கும்போது உமன் மே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேட்டிக் ஆர் வெரி லெத்தாஜி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹவ் கம்பேரிங் வித் தேட் சிம்டம். தென் வெளுப்பு அப்படிங்கும்போது மென்சுரேஷன் வந்து இருக்கிறதுனால தே மே லீட் டு அனீமியா. இந்த சிம்டம்ஸ் ஆஃப் நிதம்ப சூளை எல்லாத்தையும் நான் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். தென் வந்து மகாயோனி அப்படிங்கிறது வந்து யூகிமுனி பூர்ண மகாயோனியை வந்து மகாயோனியோட சில சிம்டம்ஸை வந்து நான் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். விச் இஸ் மாமிசம் அதிகமாகி அப்படிங்கிறத வந்து ப்ரொலிபரேஷன் ஆஃப் நார்மல் ஸ்மூத் மசில்ஸ் ஸோ வந்து அது கம்பேர் பண்ணிக்க இடம் அது விசாலமாகி அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து இருக்கிறதுனால விச் இன்ஃப்ளூயன்ஸ் தி இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் ஸோ இடம் அது விசாலமாகி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற அது கூட கம்பேர் பண்ணுறேன். தென் வந்து கர்ப்ப விற்புறுதியும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கர்ப்ப விற்புறுதியில் வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸை வந்து நான் ஃபைப்ராய்டு கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அடிவயிறு அடைத்து பொறுமும் அப்படிங்கிறது அப்டாமினல் ஸ்வெல்லிங் குடியும் புண் போல நோகும் வயிற்றை வலிக்கும் கடுமையாக வலிக்கும் அப்படிங்கிறது பெயின் அண்ட் ஃபீலிங் ஆஃப் வெயிட் இன் பெல்விஸ் மாதவிதாய் குருதி தடைப்படும் ஒளிகள் சற்று சற்றாகவும் வரும் மாதவிதாயின் போது ரத்தம் போகாமலும் விடும் அப்படிங்கிறது மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸ் குடையும் உடம்பு தளரும் அப்படிங்கிறது வீக்னஸ் உடம்பு மெலியுங்கிறது எமாசியேஷன் குடையும் பசியின்மை லாஸ் ஆஃப் அப்பிடேட் தென் தாகம் மிகுங்கிறது இன்க்ரீஸ் இன் தர்ஸ்லேயும் வெள்ளச்சம் போலப்படும் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் லுக்கோரியல் டிஸ்சார்ஜ் கூடயும் சிறுநீர் கடுத்து இறங்குங்கிறது டிசுரியா கூடயும் கம்பேர் பண்ணியிருக்கேன். விச் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ் ஆஃப் கர்ப்ப விற்புறுதி கம்பேர்ட் வித் ஃபைப்ராய்டு யூட்ரஸ். தென் வந்து ஓகே இதை பார்த்தா சித்தா கம்பேர் வி ஹவ் டன் வித் சித்தா கம்பேரிசன் அண்ட் ஃபைப்ராய்டு யூட்ரஸ். தென் கம்மிங் டு தி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைப்ராய்ட்லேருந்து எது டீஜென்ரேஷன் ஆன சிஸ்டிக் டீஜென்ரேஷன் இல்லைனா நெக்ரோசிஸ் ஆகுது அந்த மாதிரி எனி டீஜென்ரேஷன்ஸ் வந்து ஆகலாம் அதில் அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். தென் சார்கோமேட்டஸ் சேஞ்ச் வந்து ரொம்ப ரேர் 0.1% தான் சார்கோமேட்டஸாக சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பெடன்குலேட்டர் யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டார்ச்சர் வந்து பெயின் மேபி ஹெமரேஜ் இன்டர்னல் ஹெமரேஜ் காஸ் பண்ணி பெரிட்டோனைட்டிஸ் அந்த மாதிரி வந்து காஸ் பண்ணி செப்டிசீமியா அந்த கண்டிஷன் கூட லீட் பண்ணிடலாம். ஸோ தேட் வில் பி த காம்ப்ளிகேஷன். அப்புறம் ஹெமரேஜ் அண்ட் பாலிசைக்கிமியா. அப்புறம் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிசிஸ்டன்ட் மைனரேஜியா மெட்ரேஜியா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தட் மே லீட் டு சிவியர் அனீமியா. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனால் பெரிட்டோனைட்டிஸ் ஆர் செப்டிசீமியா இன்ட்ரா பெரிட்டோனியல் ப்ளீடிங் ஆனாலும் தட் மே ஆல்சோ லீட் டு செப்டிசீமியா கண்டிஷன் பண்ணுறது. தென் சார்கோமா விச் இஸ் அ வெரி ரேர் கண்டிஷன். ஓகே தென் கமிங் டு டயக்னோசிஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டு பி டன் ஃபார் ஃபைப்ராய்டு will be USG, color doctor, MRI, laparoscopy, hysteroscopy, hysterosalpingoscopy, uterine curettage, இது மூலமாலாம் வந்து நம்ம
டயக்னோஸ் பண்ணிக்கலாம். தென் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரக்ஸ் வச்சும் மேனேஜ் பண்ணுறாங்க, தென் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணும்போது ஜிஎன்ஆர்ஹெச் அகோனிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் டிபெண்ட் இருக்கிற ஒரு சிஸ்டம்ங்கிறதுனால அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஜிஎன்ஆர்ஹெச் அகோனிஸ்ட் கொடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான வந்து பிளாக் பண்ணி ஃபைப்ராய்டோட மாஸ் வந்து ரெக்ரெஸ் பண்றதுக்கு இது பண்றாங்க. தென் ப்ரொஜெஸ்டிரான் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்ங்கிறது வந்து வெறும் மென்சுரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. தென் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டெக்டமி மயோமெக்டமி அந்த மயோட்டமி எல்லாம் பண்றாங்க. ஏற்கனவே இஃப் ஷி ஹேஸ் எவ்ரி சைல்டு ஆர் சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஹிஸ்டரக்டமி பண்ணலாம். இஃப் அண்ட் உமன் இஸ் பிளானிங் டு கெட் கன்சீவ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் இதாகுது. ஸோ யூட்ரைன் ஆட்ரி எம்பாலிசேஷன் அந்த மாதிரி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் வச்சு க்யூர் பண்ணுறது அந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி கீ key part of the session is ராமச்சந்திராதி குடிநீர். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. Which is an exclusive medicine we are using in our college for infertility, fibroid, in the mari nariya cases nariya edukku use pannit irukom. Which is a traditionally formulated medicine by Kallarai Velayudhan Vaidyar in his early 30s. We are practicing our medicine in our college. Nariya success rate vandu irukku. It contains more than 30 drugs. அண்ட் இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து அடை கஷாயம் போட்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷாயம். அடை கஷாயம் அப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் ப்ரிஸ்கிரைபிங் பேஷண்ட் டு டேக் திஸ் கஷாயம் ஃபார் 6 days அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வி ஹாவ் டு டெல் த பேஷண்ட் தட் 6 days வந்து நீங்க கஷாயம் போடுறதுக்கான அமௌண்ட் வாட்டர் வச்சு அதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எடுக்கும் போதும் வந்து அதை ஹீட் பண்ணி தே ஹாவ் டு பாயில் இட் அண்ட் தே ஹாவ் டு டேக் த கன்சியூம் இட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஹவு மச் வி ரெடியூஸ் இட் எஃபிகசி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். தென் வந்து சூர்ணம் ஃபார்ம்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி க்யூஸ் இன்ஃபர்டிலிட்டி இல்லை ஃபைப்ராய்டோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை மட்டும் க்யூர் பண்ணுறது அந்த மாதிரியும் இல்லை. இட்ஸ் ஆல்சோ க்யூர் டிஸ்மெனோரியா, கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா ஃபீமேல்ஸ்க்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸை கூட வந்து இது வந்து க்யூர் பண்ணுது. ஓகே, ஒரு புது ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறோன்னா வி வில் பி ஹேவிங் இன் சோ மெனி ஆஃப் டவுட்ஸில் இது ஓகே பேஷன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா, வில் பி ஹேவிங் பாசிட்டிவ் ரிசல்ட் அந்த மாதிரி. இதை வந்து நிறைய வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி ஹேவ் பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் கொஞ்சம் அரைஸ் ஆகுறதுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கும். ஓகே வி ஆர் ப்ராக்டிசிங் சாரி கொடுத்து பார்க்கலாம் நம்மளும் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் இது என்ன மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறோம்னா டிஸ்மெனோரியா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஏமெனோரியா, மெனோரேஜியா, இன்ஃபர்டிலிட்டி, மெட்ரேஜியா, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் தி ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் விச் ராமச்சந்திராதி குடிநீர் கண்டெயின்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. Shall I move on to next slide? Shall I? Yes, Varsha, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Okay. If I need it, I will be replaying it at the end of the session. ஓகே, தீஸ் ஆர் தி ட்ரக்ஸ். இட் கண்டெயின்ஸ் அபவுட் 47 ட்ரக்ஸ். இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஒரு குடிநீர் சூர்ணம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான். வி ஹாவ் டு டேக் 15 grams ஆஃப் ஈச் 15 grams தாமரை வளையம் டு வில்வா இலை இது வரைக்கும் இருக்கிற ட்ரக்ஸை வந்து ஈச் 15 gramsும் தென் மல்லி டு நெல்லி வற்றல் இருக்கிற ட்ரக்ஸை வந்து ஈச் 5 gramsும் எடுத்து வி ஹாவ் டு பவுடர் இட் அண்ட் வி ஹாவ் டு
make kudini with 5 liters and we have to reduce the 5 liter to 1 liter. As I said earlier, how much we reduce is the efficacy. எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம கஷாயம் யூஸ் பண்ணுறோமோ தட் மச் வில் பி தி எஃபிகசி. ஸோ டோசேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 ml பிடி வந்து கொடுக்குறோம். தென் மோட் ஆஃப் இன்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விச் இஸ் குடிநீர் கஷாயம் அந்த ஃபார்ம்ல எடுக்கிறது. தென் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, திஸ் இஸ் தி ஒன்லி ஒன் கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ ஃபீமேல் ஹூ இஸ் அ பெனிஃபிட்டர் which is Mrs. XX, age 32, female, came with the complaints of symptoms of excessive bleeding and duration of bleeding more than 15 days. And she had pelvic pain, dyspareunia, and infertility for 6 years. So her report is she had USG abdomen shows subserosal and intramural fibroid, and fibroid measuring in anterior part is 9.6 into 4 mm and in posterior is 11 into 8 mm, and she had endometriosis too. And the treatment of with RC kudineer and some supportive medicines for 2 months, that is, now the prognosis is there is a regression of fibroids and there is no endometriosis. Then supportive medicine, we are giving supportive medicine such as carbical churanam, kombarakku, படிகலிங்க துவர், படிக பூங்காவி செந்திரம், கொடிவேலி பில்ஸ் அண்ட் ரசகந்தி மெல்க்கு, இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, இது கன்க்ளூஷன். ஆஸ் ஐ செட் கஷாயம் வந்து ஈஸிலி அப்சர்பிள் ஃபார்மாக இருக்கும். அடை கஷாயம் அப்படிங்கிறப்போ எஃபிகசி இன்க்ரீஸ்டாக இருக்கும். இது ஒரு ஹெரிடரி பேஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. ஓகே, கொஞ்சம் தைரியமாக கொடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, then these are the references, and then acknowledgement. I thank Dr. T. Mohan Raj, my principal, and my faculties of ATSJ Siddha Medical College, and Dr. Ulaga Madhana. Thank you. I hope this session will be useful for you all. வர்ஷா, ஹலோ. வாழ்த்துக்கள் வர்ஷா, உண்மையிலுமே ஒரு கிளியர் வியூ. ஹலோ வர்ஷா, ஹலோ வர்ஷா. வர்ஷா, டவுட், சாரி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடை கஷாயம் வாஸ் நாட் கிளியர்லி அண்டர்ஸ்டுட், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு ஏதோ ஐடியாஸ் இருக்கா? அடை கஷாயம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம நர்ஸ் இன்ஃபெக்ஷன். ஹலோ, சொல்லுங்க, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஹலோ வர்ஷா, நீங்க பேசுங்க. அடை கஷாயம் அப்படின்னா இப்போ பிரிஸ்கிரைபிங் எ பர்சன், இப்போ ஒரு கஷாயம் வந்து எடுக்க சொல்றோம் அப்படின்னா பத்தியத்தோட ஒரு கஷாயம் எடுக்க சொல்றோம். ஹலோ, தட் இஸ் இன்டரப்ஷன் மேம். ஹலோ, ஹலோ. ஆ வர்ஷா, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் வர்ஷா. ஹலோ, ஆ நீங்க பேசலாம். இல்ல மேம், நிறைய வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு, பேசுறதே திரும்ப கேக்குற மாதிரி இருக்கு மேம். ப்ரொசீட். ஹலோ, ஹலோ. ஆ நீங்க பேசலாம்ப்பா, பேசுங்க. ஆ எஸ் மேம். அடை கஷாயம் அப்படின்னு போது இப்போ ஒரு எஸ் மேம், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 6 days நம்ம கஷாயம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ சிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கஷாயம் அப்படிங்கப்போ ஒரு நாளைக்கு பிடி டோஸ் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1 day நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப்ல 1 liter கிட்ட இதை ஒரு தண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த கேட்டாப்பில் வத்த வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கஷாயம் வந்து சொல்லுவோம்.
ஸோ வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சிக்ஸ் டேஸ்க்கு பத்தியதோட வி ஆர் ப்ரிஸ்கிரைபிங் அ மெடிசன் அப்படிங்கிறப்போ வந்து அந்த சிக்ஸ் டேஸ்க்கும் வந்து மொத்தமாக கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சிக்ஸ் டேஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கஷாயம் பவுடர் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு ஓகே ஃபைவ் லிட்டர்ஸ் ஒரு ரஃபாக தான் கேல்குலேட் பண்ணுறது தான் ஃபைவ் லிட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஒரு ஃபோர் லிட்டர்ஸ் இல்லை ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படின்னா வந்து அவ்வளோ லிட்டர் தண்ணி வச்சுட்டு அதுக்கு பாதிக்கும் கம்மியாக வந்து நம்ம வத்த வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது. தென் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம வந்து வி ஹாவ் கன்சியூம் பண்ணும்போது வி ஹாவ் டு பாயில் அண்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துக்கணுமோ இப்போ சிக்ஸ்டி எம்எல் அப்படின்னா அந்த சிக்ஸ்டி எம்எல்லையும் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி அந்த கஷாயம் போட்டு வச்சிருக்க பாத்திரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ வந்து டெய்லி இது பண்ணும்போது ஸோ பாயில் இதாகிறது அது ரெடியூஸ் ஆகும்போது எஃபிகசி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே வர்ஷா. ஆ ஓகே எவ்ரிதிங் இஸ் குட். தென் இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க, நீங்க ராமச்சந்திராதி குடிநீர் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்களா, அதுல வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்லைட் மட்டும் இன்னொரு தடவை டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்காங்க, ஸ்லைட் ஷேர் மட்டும் ஆன் பண்ணுங்க. என் ஆர்சி குடிநீர்ல செகண்ட் பார்ட் ஐ மீன் செகண்ட் ஸ்லைட் எஸ் இந்த ஸ்லைடா இல்ல ட்ரக் இருக்கிற ஸ்லைடா? ட்ரக் இருக்கிற ஸ்லைட் ப்ளே பண்ணுங்க. டாக்டர் பாலதர்ஷினி, இஸ் திஸ் ஓகே? தென் அனதர் ஸ்லைட் இருக்கு, பின்னாடியும் ஒரு ஸ்லைட் இருக்கு வித் ட்ரக்ஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஷால் ஐ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? எஸ். ஓகே ஓகே வர்ஷா. Thank you. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. 100 ml for BD. ஓகே ஓகே. ஓகே thank you ma'am. ஓகே வர்ஷா thank you. Then உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க நல்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருந்தீங்க. ஐ மீன் இப்போ வந்து ஃபுல்லாவே தமிழ்ல தான் நம்ம டெக்ஸ்டர்ஸ் இருந்துச்சு, பட் நீங்க வந்து இங்கிலீஷ்லயும் அதை வந்து கோரிலேட் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. Thank you so much. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்க சித்தா வெபினார் குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க, யுவர் டவுட்ஸ் will be answered quickly. Thank you. Thank you.